அதிமுக தொண்டர்களுக்காக சசிகலா அறிக்கை விடுவது முதலை கண்ணீர் வடிப்பதாகும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் அளித்துள்ளார். ஜெயலலிதாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை திருவிகா நகர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய தகுதியானவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக கூறினார். ஆனால் தகுதி இல்லாதவர்கள் தொண்டர்கள் போர்வையில் அதிமுக அலுவலகம் வெளியே நின்று கொண்டு தகராறில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய அவர் அவர்களுக்காக சசிகலா அறிக்கை விடுவது கும்பு சீவி விட்டு முதலை கண்ணீர் விடுவதற்கு சமம் என தெரிவித்துள்ளார். யார் குண்டர்கள் வந்தது? குண்டர்கள் தலைமை கலத்தினார். அவர்கள் தொண்டர்களா? கட்சிக்கு சம்பந்தம் இல்லாமல் கட்சி விட்டு நீக்கப்பட்டவங்க, கட்சியில் அடிப்படை உறுப்பினர் இல்லாதவங்க, கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, இவர்கள் வந்து வேண்டுமென்று அங்கே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் அதன் மூலம் வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் தலைமையகத்துக்கு வந்தவங்க அவங்க தகுதி இல்லாதவர்கள் வேண்டுமென்றே வந்து குழப்பத்தை ஏற்படுத்துகிற அந்த குண்டர்கள் வெளியில் வந்து சாலையில் நடந்ததுக்கு அதிமுக சம்மந்தம் இல்லை, புரியுதுங்களா? அதனால் இது வந்து வந்து ஒரு திட்டமிட்டு இவர்களே வந்து கொம்பு சீ விட்டு விட்டு இவர்களே வந்து கண்ணீர் வடிப்பது என்பது முதலை வந்து நீலிக்கண்ணீர் வடிப்பது போல தான் இது